லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நயன்தாரா சுனில் செட்டி நடிக்கும் தர்பார். 2020 பொங்கல் முதல் தளபதி அவரோட ஃபேன்ஸை ஃபெஸ்டிவல் டைமில் எப்போதுமே டிசப்பாயின்ட் பண்ண மாட்டாருங்கிறத மறுபடியும் ப்ரூஃப் பண்ணிட்டாரு. ஃபேன்ஸுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற தளபதி இந்த நியூ இயர்க்கு அவருடைய டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் டிசம்பர் 31st சாயங்காலம் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த விஷயத்தை ப்ரொடக்ஷன் ஹவுஸும் டைரக்டரும் அறிவிச்சிருக்காங்க. முதன்முறையாக விஜய் சேதுபதி தளபதிக்கு வில்லனாகவும், மாளவிகா மோகன் தளபதிக்கு ஜோடியாகவும், அப்புறம் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸில் சாந்தனு, அர்ஜுன் தாஸ், ஆண்ட்ரியா, ஸ்ரீமன், சஞ்சீவ், ஸ்ரீநாத்னு தளபதியோட ஃப்ரெண்ட்ஸும் நடிக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் ரம்யா சுப்பிரமணியன், 96 நடித்த கௌரியும் இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா கைதியோட முக்காவாசி டீமும் தளபதி 64 ஒர்க் பண்ணுறாங்க. கைதி படத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்து இறந்து போன லல்லு அவர் தளபதி 64 ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரை பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இவர் சர்க்காரில் வேற நடிச்சிருக்காரு. மறுபடியும் தளபதியோட செகண்ட் டைம் நடிக்கிறத எனக்கு ஒரு கனவாக இருக்குன்னு லல்லு சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னையில், அப்புறம் டெல்லியில், கர்நாடகாவில் சிவமுகாங்கிற ஒரு பழைய ஜெயிலில் நடக்குது. இப்போது ரீசண்டாக தான் விஜய் சேதுபதி இந்த டீமில் ஜாயின் பண்ணியிருக்காரு. தளபதியோட சேட்டலைட் ரைட்ஸை சன் பிக்சர்ஸும், டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் ப்ரைமும், ஆடியோ ரைட்ஸை சோனி மியூசிக்கும் வாங்கியிருக்காங்க. கத்திக்கு அப்புறமா நம்ம அனிருத் தான் தளபதிக்கு மியூசிக்கை கம்போஸ் பண்ணுறாரு. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம MEG 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள்.